ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உசிலி உப்புமா. இது ரவை சேமியா உப்புமா மாதிரி கிட்டேயே நின்று கிளறணும்னு இல்லை. இது நம்ம வந்து குக்கரில் வச்சுட்டு நம்ம சைட் பை சைட் வேறு வேலை கூட பார்க்கலாம். இப்போது வாங்க இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகாயை உடச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெண்டு மூணு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி அது வேரி ஆகும். உங்களுக்கு நிறைய காரம் வேணும்னா ரெண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன், கால் கப்பு பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு பெருங்காயம் எடுத்திருக்கேன். ஏன்னா பைத்தம்பருப்பு சேர்க்கறதால பெருங்காயம் நம்ம கண்டிப்பாக சேர்க்கணும், அதனால் பெருங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஆயில் வந்து ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ வாங்க இந்த உப்புமாவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் நம்ம வச்சுருக்க பச்சரிசியும் பைத்தம்பருப்பையும் இப்போ நல்லா மிதமான தீயில் நம்ம லைட்டாக சூடு காட்ட போகிறோம். கலர்லாம் வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. லைட்டாக சூடு காட்டினாலே போதும், அந்த பைத்தம்பருப்போட மணம் லைட்டாக நம்மளுக்கு வரணும். அப்படி வந்தவுடனேவே நம்ம அடுப்பை அணைச்சிட்டு இந்த பைத்தம்பருப்பையும் அரிசியையும் ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் போகிறோம். ஒரு குக்கரில் கொஞ்சோண்டு ஆயில் விட்டு சூடானவுடனே நம்ம வந்து வச்சுருக்க, சாரி நான் உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸில் கடுகு சொல்ல மறந்துட்டேன். நம்ம கடுகு கண்டிப்பாக இதில் ஆட் பண்ணணும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம கடுகு போடணும். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்கிற கடலைப்பருப்பை போடுறோம். அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பை சேர்க்குறோம். இப்போது ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. அந்த எண்ணெயில் வந்து கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி கிளறி விட்டுருங்க. முன்னாடியே காஞ்ச மிளகாய் போடாதீங்க. பருப்புலாம் போட்டதுக்கப்புறம் இப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டு கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கோங்க. உசிலி உப்புமா வந்து மோஸ்ட்லி நீங்கள் டின்னருக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் அப்படின்னா காரக்குழம்பு, அதாவது வத்த குழம்புன்னு சொல்லுவோம்ல. நீங்கள் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து வத்த குழம்பு பண்ணுறீங்க அப்படின்னா நைட்டு நீங்கள் இந்த டின்னர் பிளான் பண்ணிக்கலாம். ரெண்டுக்கும் பயங்கர காம்பினேஷன் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா லாஸ்ட் வீடியோவில் நான் போட்ட தேங்காய் தொகையில் இந்த உப்புமாவுக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த பருப்பு காஞ்ச மிளகாய்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ வந்து நம்ம ஒரு கப்பு பச்சரிசி, கால் கப்பு பைத்தம்பருப்பு எடுத்துருக்கோம், கரெக்டாக? அப்போ ஒன்றே கால்னால் அதுக்கு டபுள் ப்ரப்போர்ஷன் ரெண்டரை வரும். ஸோ நான் ரெண்டரை டம்ளர் தண்ணி விடுறேன். நீங்கள் எவ்வளோ அரிசி பருப்பு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டபுள் த ப்ரப்போர்ஷன் தண்ணி விடணும். இப்போது ரெண்டரை டம்ளர் தண்ணி விட்டு அது நல்லா கொதிக்கிற அளவு நீங்கள் வெயிட் பண்ணணும். நம்மளுக்கு தண்ணி கரெக்டாக நம்ம வச்சாதான் நம்ம உப்புமா கொஞ்சம் உதிரி உதிரியாக வரும். தண்ணி எக்ஸஸாக வச்சிட்டிங்கன்னா குழஞ்ச மாதிரி ஆகிடும், நல்லா இருக்காது. இந்த உப்புமா கொஞ்சம் உதிரி உதிரியாக இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லியும் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க பச்சரிசியும் பைத்தம்பருப்பையும் இதில் சேர்க்க போகிறோம். வறுத்து ஃபஸ்ட்டே வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கணும். இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுருங்க. அடியோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கர் லிட்டு மூடி மூணு விசில் மீடியம் ஃப்ளேம், ஒரு விசில் லோ ஃப்ளேமில் விட்டு எடுத்தால் நம்மளோட உதிரி உதிரியான உசிலி உப்புமா ரெடி ஆகிடுங்க. ரவை சேமியா உப்புமா பிடிக்காதவங்க கூட இந்த உப்புமா கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணுவாங்க. நான் போட்டிருந்த இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். எங்கள் சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.